மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கான தலைப்பு விபத்துகளால் ஏற்படக்கூடிய பலி எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பானது தெரியப்படுத்துது. இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் விவாதிக்கிறோம். இதுக்காக கடந்த ஆண்டு அதாவது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வாகனங்களை எல்லாம் ஓட்டினா இந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய பலி எண்ணிக்கை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த ஹெல்மெட் அணியிறது கட்டாயம் அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆனால் அதை தாண்டியும் இப்போ இருக்கிற புள்ளி விவரங்கள் அந்த சட்டத்திற்கு பிறகு அதிகரிச்சிருக்கிறது அப்படின்றது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திருக்கு. இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். அதுக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு பத்திரிகையாளர் விஎன்சி ராஜசேகர் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். அதே போல் புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஆதித்யா அருண் வந்திருக்கார். வணக்கம். சொல்லுங்கள் சார், இப்போ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஹெல்மெட் அவசியமா அவசியம் இல்லையா? ஹெல்மெட் அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயமே. அது தன்னை வந்து மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம். அது நிச்சயமாக அது நம்ம அணிஞ்சுதான் ஆகணும். அதாவது இந்த ஹெல்மெட் கொண்டு வரப்பட்டதே விபத்துகளினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக அல்ல. ஏன்னா ஹெல்மெட்டால் விபத்தை குறைக்க முடியாது, அதனால் ஏற்படக்கூடிய பலி எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த புள்ளி விவரம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு கட்டாயப்படுத்துறதுக்கு முன்னாடி மாதத்திற்கு 20 பேர் வரைக்கும் பலியானாங்கன்னு ஒரு எண்ணிக்கை. ஆனால் இப்போ கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு மாதத்திற்கு 24 அந்த பலி எண்ணிக்கையாக உயர்ந்திருக்கு. அப்போ எப்படி இதை வந்து நீங்கள் சரியான ஒன்று அப்படின்னு? எத்தனை பேர் வந்து மிக உயிரிழக்கக்கூடிய தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்கிற ரெக்கார்ட் நம்மகிட்ட இல்லை. இந்த ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய நிலையிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கலாம் ஹெல்மெட் அணிஞ்சதுனால. அந்த ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட கிடையாது, அந்த சர்வே யாருமே எடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு இன்ஸ்டிங்க்ட்லேருந்து வெளியே வரணும். ஹெல்மெட் போட்டால் நம்ம உயிர் போகாது அப்படிங்கிற ஒரு மாயையிலேருந்து வெளியே வரணும். ஹெல்மெட்டுங்கிறது ஒரு ஒரு தற்காப்பு கருவி, அவ்வளோதான். அது மிகப்பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும் ஒரு சிறிதளவு, அதுவும் ஒரு உதவி செய்யும் அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஹெல்மெட் அப்படின்னு? சார், குதிரைக்கு தான் கடிவாளம் தேவை, மனுஷனுக்கு கடிவாளம் தேவையில்லை. குதிரை ஓட்டுறவங்க வந்து இழுக்கிற பக்கம் அது போகும். ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டும்போது இந்த ஹெல்மெட் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு தெரியறதில்லை, இந்த சைடும் தெரியறதில்லை. வர்றவன் வந்து பின், நீங்கள் டிராஃபிக்லேயே எடுத்துக்கோங்க, சல்லடு கொண்டு வந்து நம்ம பக்கத்துலேயே நிறுத்துகிறான், நமக்கு தெரியறதில்ல. ரெண்டாவது வந்து அவன் ஆர்ன் அடிக்கும்போது வந்து நமக்கு சரியாக கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஹெல்மெட்டு தேவையில்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்துங்க. வாகனங்களில் பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரு கருத்து சொன்னாருங்க, அதை நான் இருக்க விரும்புகிறேன். என்னென்னா, வாகனங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாகன சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த ஒரு வாகனமுமே வரக்கூடிய ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய நிலையிலேருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுங்கிறதா சட்டம். அதாவது ரெண்டு சைடு சைடு மிரர் அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக்காக ஹெல்மெட் போட்டு ஓட்டும்போது ரெண்டு சைடும் நம்ம வந்து வர்றாங்க வர்றது தெரியும் வாகனம் ஓட்டும்போது. பட் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், சில பேர் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு மிரருங்கிறதே இருக்காது. அது ஒரு அழகாக சைடு மிரர் கழுத்துனா வண்டி அழகாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இருக்கிறாங்க. சைடு மிரர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் ஐயா சொல்கிறது இந்த நம்மளுடைய ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ வரக்கூடிய வண்டிகளை பார்க்குறது அது இருக்குது. அப்போ மற்றபடி அந்த ஹியரிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதில் சில ஹெல்மெட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஹெல்மெட்டை தேர்ந்தெடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ஹியரிங் ப்ராப்ளம் ரொம்ப கேட்காமல் இருக்காது. ஹார்ன்கிறது கேக் ஒரு 20% 30% வந்து மியூட் மாதிரி இருக்கும், 70% நல்லாவே கேட்கும். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எந்த மாதிரி ஹெல்மெட் தேர்ந்தெடுக்கிறோமோ அது மூலமா இல்லை பெரிய அளவில் வந்து அதனால பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அதனால இருக்கிற அசௌகரியம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அசௌகரியம்னா கழுத்து வலி வருதுங்க, பயங்கரமான. அது சார், டிராஃபிக்கில் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே ஹெல்மெட் தேவையே இல்லை சார். அவுட்ரு நீங்கள் போங்க, ஹெல்மெட் தேவைப்பட்டால் போடுங்க. அவுட்டரில் நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, பெரிய பெரிய லாரிகள் வருது இது பண்ணுது. சிட்டிக்குள்ளே எதுக்கு சார் உங்களுக்கு ஹெல்மெட்டு? சிட்டிக்குள்ளே வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு? என்னை உரசிட்டு போயிட்டான் ஒருத்தன், உளுந்து அடிபட்டு மண்டல் அடிபட்டு சார் இப்போ 2 மாதமாக படுத்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறேனுங்க. இப்போ அதனால தான் இந்த ஹெல்மெட் பிரச்சனைக்காகவே தான் நான் வந்தேன். ஹெல்மெட் போட்டு ஓட்டுனால்தான் எனக்கு இந்த விபத்தை ஏற்பட்டுச்சு. இல்லை, இப்போது இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் முழுமைக்குமே ஹெல்மெட் தவறு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை சார், அதாவது வந்து ஹெல்மெட்னால வந்து நிறைய அசௌகரியங்கள் இருக்குங்க சார். காது கேட்கறது இல்லை, பின்னாடி வர்றவன் உடச்சிட்டு போகிறான், அடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். அவன் எந்த வண்டிக்காரன் நம்ம விழுந்து எந்திரிக்கும்போது அவன் எந்த வண்டி போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஹெல்மெட்டு? சிட்டிக்குள்ளே தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க. ஸோ அதுதான் இப்போது ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த ஹெல்மெட்டானதை வந்து கட்டாயப்படுத்துகிறோம் அப்படின்னா அது முழுமையாக இருக்கணும் இல்லையா? இப்போ ஹெல்மெட் போடுறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டிலேருந்து பிரச்சனை, இப்போ இந்த வியூ பண்ணுறதுல வந்து பிரச்சனை அப்படிங்கும்போது இது எந்த விதத்தில் மாற்றி அமைக்கப்படணும், இல்லை இது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா?
மாற்றியமைக்கப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிள், அதாவது கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை அவங்க ரூல்ஸை ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைடு மிரர் இல்லாத வண்டி பிடிச்சி ஃபைன் போடுங்க. ஹெல்மெட் ஓட்டாமல் வரவங்கள ஃபைன் பண்ணுறீங்க, ஓகே. சைடு மிரர் இல்லாத வண்டி ஒருத்த ஹெல்மெட் போட்டு வரேன்னா சைடு மிரர் பார்க்காம நீ எப்படி வண்டி ஓட்டுவேன்? யூகத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கும், ரைட்ல யார் வராங்க லெஃப்ட்ல யார் வராங்க தெரியாது. பட் அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சைடு மிரர் எது கொடுத்துருக்காங்க, அதுக்கான அவசியத்தை விழிப்புணர்வாக கொடுங்க. வாகன ஓட்டிகள் விழிப்புணர்வு கொடுங்க. விபத்து குறைக்கிறீங்கள, விபத்து குறைக்கிற வாரம் ஒன்று வச்சு அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறீங்கல்ல, அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூல்லையோ யாராவது ஒரு இடத்துல உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்களா? சைடு மிரர் இல்லாமல் டூ வீலர் ஓட்டணும்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்களா? அழகான அது வந்து டூ சைடு மிரரா, அது அழகாக கெடுக்கிற விஷயம், நம்ம வண்டிக்கு வாகனத்துக்கு கெடுக்கிற விஷயம்னு நினைக்கிறீங்க. டிரைவிங் ஸ்கூல்ஸ்க்குலாம் ஆர்டர் போடுங்க. ஆர்டி ஆஃபீஸில் எல்எல்ஆர் கொடுக்கும்போது சொல்லுங்கள் இந்த சைடு மிரர் எதுக்காக பயன்படுத்தணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அது எல்லாம் லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா சைடு மிரர் வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இல்லை அதுதான் இப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு மத்தியில் ஹெல்மெட் போட்டுட்டா இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்குமா? ஹெல்மெட் போட்டது இதுக்கு ஒரு சரியான தீர்வுன்னு நான் விரும்ப நினைக்கல சார். அதாவது வந்து வெளிநாடுகளில் வந்து ஹெல்மெட் போட சொல்கிறானா போட சொல்லலையாங்கிறது வேறு விஷயம். அவனுடைய ரோடு எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரோடுக்கு எப்படி இருக்குங்க? சாலைகள் வசதி வந்து சுத்தமாக இங்கே கிடையாது. தனி ட்ராக் கொடுங்க டூ வீலருக்கு, ஹெல்மெட் போட்டே போட்டோம், நான் வேண்டாம் தடுக்கலையே. அவனுக்கு தனி ட்ராக் கொடுங்க, விபத்துகள் தவிர்க்கப்படும் அல்லவா? இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டு வந்து மாதம் 20 விபத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த ஆண்டு என்ன எப்படி அப்படின்னா 24 விபத்துகள். நான் ஒரு புள்ளி விவரம் வச்சுருக்கிறேன் சார். அதாவது வந்து 6 மாதங்கள் 544 விபத்துகள் வந்திருக்குங்க, 146 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 589 பேர் காயம்பட்டிருக்கிறாங்க. மாதம் சராசரி 90 விபத்து, 24 மரணம். சராசரி மாதம் 20 தான் மரணம், நடப்பாண்டில் 24 பேர் மரணம். அப்போ ஹெல்மெட்னால தான் வந்து உயிர் பாதுகாப்புன்னா இந்த 24 பேர் எப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே. அதாவது ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவில் இருக்கு அப்படிங்கும்போது அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஒரு இப்போ திடீர்னு ஹெல்மெட் கொண்டு வந்தது காரணமாக எடுத்துக்கலாம். ஹெல்மெட்டை கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அது தரமா மக்களுக்கு போய் சேருதான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இயக்கியிருக்காங்களா? யாராவது ஒரு இடத்துல செக் பாயிண்ட் வைக்கிறாங்களா? ரோட்டில் நீங்கள் பார்க்குறீங்க 100 ரூபா 150 ரூபாய் ஹெல்மெட் விற்கிது, எப்படி விற்க முடியும்? ஒரு ஐஎஸ்ஐ தரச்சான்றதில் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டு. ரேஷன் ஷாப் இருக்குது, எல்லோரும் மாதம் மாதம் அந்த கடையில் போய் ரேஷன் ஷாப்பில் நம்ம அரிசி வாங்குகிறோம், பருப்பு வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம். ஐயன் இங்கே கவர்மெண்ட்டுக்கு இலவசமாக மிக்ஸி டிவி கிரைண்டர் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு தரமாக நீங்களே கொடுங்க. லேப்டாப் கொடுக்குறீங்களே ஹெச்பி எல்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தோடு இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, ஏரோஸ்டார் ஏதோ ஒரு கம்பெனியோட போடுங்க, டைய போட்டு ரேஷன் ஷாப்பில் வைங்க. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு 2 ஆண்மகன் இருப்பானா 3 ஆண்மகன் இருப்பானா அந்த குடும்பத்துக்கு மலிவு விலையில் கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, நல்ல தரமான ஹெல்மெட் கிடைக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன டேட்டா பேஸில் தரம் இல்லாத ஹெல்மெட்டை பயன்படுத்தி உயிரிழந்தது கூட இருக்கிறாங்க. பட் அதை யாருமே எடுத்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க தரம் இல்லாத ஹெல்மெட்டை போட்டாங்க அடித்து உயிரிழந்திருக்காங்க யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொன்னால் மாட்டிக்குவாங்க. அப்போ அங்கே லூப் ஹோல் இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துடும். அது அதனால கவர்மெண்ட்டு தான் இது வந்து கவர்மெண்ட்னால தான் சரி செய்ய முடியும். இதை வந்து மிக்சி கிரைண்டர் டிவி கொடுத்த மாதிரி இதை முறைப்படுத்தணும். நல்ல ஒரு ஹெல்மெட்டை, தரமான ஒரு ஹெல்மெட்டை மலிவு விலையில் மக்களை சென்றது. ரேஷன் ஷாப்பில் இதை கொடுக்குறக்கு ஒரு சட்டம் ஏற்றிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் தரமான ஹெல்மெட்டும் இருக்கும், நல்லா எல்லாருமே விலை கம்மியாக இருக்காட்டி வாங்கி போடுவாங்க. இப்போ கடைக்கு போனோம்னா 1500 ரூபாய்ங்கிறாங்க. ஒரு சராசரி குடி ஒரு குடும்பம் நடத்திட்டு வரவங்களுக்கு 1500 ரூபாய்க்கு மிகப்பெரிய விஷயம். அதனால அவங்க ஹெல்மெட் விலைக்கு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிறான். 500 ரூபாய்க்கு கொடுங்க, 500 ரூபாய்க்கு உயிர் காப்பாற்றான்னு கொடுக்குறாங்க, வாங்கி போடுங்க. இல்லை இப்போ அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த விபத்துகளால் ஏற்படக்கூடிய பழி எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இந்த ஹெல்மெட் வந்து பயன்படுது அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்றத. இதை தாண்டி இந்த விபத்துகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி? விபத்துகளை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் எல்லாமே இருக்குது, சட்டத்தில் புதுசாக எதுவுமே கொண்டு வரணுங்கிறது கிடையாது. நம்ம முதல்ல அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே. நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டி சொல்ல தரும்போது நம்மளே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரைனராக இருக்கணும். கார் ஓட்டுறமா போகும்போது இந்த முன்னாடி போகும்போது இந்த ஹார்ன் அடிக்காம ரொம்ப நொயின்னு ஹார்ன் அடிக்காதீங்க, இப்படி போங்க அப்படி குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன். உங்கள் குழந்தைகளுக்கு எனக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்ல அறிவுபூர்வமான விஷயத்தை யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ஹார்ன் ரோட்லேயே பாருங்க, இப்போ பின்னாடி வரும்போது நொயின்னு ஹார்ன் அடிச்சு இருப்பாங்க, ப்ரெஷர் பண்ணுறது முன்னாடி இருக்கவங்களை போக சொல்லி. அந்த மாதிரி விபத்துக்கான தருணங்கள்லாம் என்னென்ன நீங்களே உங்களுடைய பாயிண்ட் நீங்களே இது வெயிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யாராவதுக்கு சொல்லித்தரீங்களா? உங்கள் யாராவது சொல்லித்தரும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நாளைக்கு டிரைவர் அவங்க தான், அவங்க தான் நாளைக்கு ரோட்டுக்கு வர போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் காலேஜஸில் சொல்லிக் கொடுங்க, ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க. 18 வயசு 12th முடிச்சோன்னா அவங்க அப்ளை பண்ண தான் போகிறாங்க எல்லாரும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க, பேசிக்காக மாரல் சயின்ஸ் சொல்லித்தர்றீங்கல்ல,
இப்போ நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்றது எல்லாமே ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் சட்டத்திட்டங்கள்னு பார்க்கும்போது ஒரு ரெட் சிக்னல் விழுந்தா விழுகணும் அப்படின்றது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா அது வந்து நடைமுறைப்படுத்துறது இல்ல மக்கள் அப்படின்றது அதுதான் இல்ல அதுதான் கேக்குறதே. இது யார்கிட்ட இருக்கிற தப்பு? இப்ப அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லுவோம், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை நம்ம ஏத்துக்கல அப்படின்னா அது யாருடைய தவறா? நம்ம கேள்வியிலேயே பதில் இருக்கு, நானே சொல்லணுங்கிறது இல்ல. யார் வந்து யாருக்காக அந்த ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க வந்து அதை கடைப்பிடிக்கிறாங்களாங்கிறது தான் அந்த விஷயமே. இல்லை அதுதான் நீங்கள் சொன்னீங்களே, சின்னதுல இருந்து கல்லூரியில் சொல்லித்தரணும், பள்ளிகளில் சொல்லித்தரணும்னு சொல்லும்போது இந்த விஷயம்லாம் பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான். இதை சொல்லி கொடுத்துமே செய்யறது இல்லை அப்படிங்கிறது தானே பிரச்சனையே. அப்போ சட்டத்தை கடுமையாகணும். போலீஸ்காரங்க அந்த முக்கில் நின்று பிடிச்சாலும் அவங்களையும் திட்டுறீங்க, ஃபைன் போட்டாலும் அவங்களையும் திட்டுறீங்க. எல்லாத்துக்குமே ஒருத்தங்க நம்ம கவர்ஸ் பண்ணால் எதுக்காக வச்சிருக்காங்க? நமக்காக ஹெல்மெட் நம்ம போய் விழுகிறோம்னா நமக்காக ஹெல்மெட்டை வந்து போடுங்க அப்படிங்கிறாங்க. போட்டால் அந்த போலீஸ்காரங்களோட ஃபேமிலி வாழ போகிறதில்ல. நமக்காக தான் சொல்கிறாங்க, நம்மளே பேசிக்காக நமக்குள்ள ஏன் போட சொல்கிறாங்க, போட்டால் நமக்கு என்ன அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செல்ஃபோன் வாங்குறதுன்னா யங்ஸ்டர்ஸ் போய் நீங்கள் ஒரு 10 கடை ஏறி இறங்குறீங்க. உங்களுடைய உயிர், உங்களுடைய உடம்பு போனால் வராது. எத்தனையோ பேர் கை இல்லாமல் காலை இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நல்லா நல்ல ஒரு இறைவனர்களால் வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு விபத்தில் ஏதாவது ஒன்று இலக்கு நேரிடும். அந்த மாதிரி நம்ம பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிங்க. சாலை விதிகள் வந்துங்க சார், இப்ப லைசன்ஸ் கொடுக்கும்போது வந்து 8 போட்டா போதுங்கிறீங்க. சாலை விதிகள் தெரியாதவனை அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தா அவன் விபத்து ஏற்படுத்தத்தான் செய்வான் சார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. விதிகளே தெரியாதவன் வந்து என்ன பண்ணுவான்? அதுதான் செய்வான். அதனால விபத்துகள் தவிர்க்க முடியாதுதான். இப்போ அந்த விதிகள் வந்து சரியா நடைமுறைப்படுத்தப்படுறது இல்லை அப்படின்னா அது ஒத்துக்கு ஒரு கருத்தா இருக்கா உங்களுக்கு? சில விதிகள் நடைமுறைப்படுத்துறது இல்லைங்க. சில இப்போ அதே மாதிரி இல்லை, இப்போ லைசன்ஸ் தரதுலேயே பிரச்சனை அப்படின்னு சார். அது புரோக்கர் இருக்கிறான், அதுக்கு ஆர்டி ஆஃபீஸ் போயாச்சுன்னா உனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி புரோக்கர் தான் போகணும். அவன் வந்து நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், போ நீ இந்த பணத்தை கொடு, 500, 1000 இதை கொடு, நான் உனக்கு லைசன்ஸ் வீடு தேடி வருவேங்கிறான். அப்போது அவன் விதிகள் தெரியாதவனுக்கு வந்து லைசன்ஸை கொடுக்கும்போது அவன் தாறுமாறாக சாலையில் வண்டி ஓட்டத்தை செய்வான். அப்போ விபத்துகள் தவிர்க்க முடியாது இல்லைங்க சார். 100 உங்கள் போன ஒரு நிகழ்ச்சியிலே நான் இதை சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு ஆர்டி ஆஃபீஸ்லையோ ஒரு இன்ஸ்பெக்டரோ யாராவதுங்க கொடுக்குறாங்க, ஒரு எஃப்சி இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சரியாக பார்க்குறாங்களாங்கிறது நீங்களே ஒரு வாடிக்கையாளர் அங்கே போய் நீங்கள் இருக்கும்போது தெரியும். அவங்க சரியாக பார்க்குறாங்களாங்கிறது தெரியும். அவங்கள செக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க, அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுற வைக்கக்கூடிய கருவி யார்? அரசு அதிகாரிகள். அவங்கள செக் பாயிண்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஆர்டி ஆஃபீஸில் செக் பாயிண்ட் வைங்க, பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவாங்க, இந்த நம்ம முன்னாடியே வந்து இப்போ கார் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா கிராஃபிக்ஸில் பண்ணுற மாதிரி டிரைவிங் ஸ்கூல் அந்த மாதிரி எத்தனையோ வந்துருச்சு. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தியரி ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸ், இந்த ரெண்டு விஷயங்கள்னால தான் கொண்டு வர முடியும். முழுக்க முழுக்க ப்ராக்டிகல்னால இது கொண்டு வர முடியாது. தியரியாக ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மாதிரி கொண்டு போகணும், அந்த மாதிரி பண்ணலாம். டிரைவிங் ஸ்கூலெல்லாம் முறைப்படுத்தலாம். ஆமாம் சார், டிரைவிங் ஸ்கூல் வந்து கண்டிப்பாக முறைப்படுத்தணுங்க. ஏன்னா ஆரம்ப கல்விங்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்து எல்லாமே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவன் ஏன் டிராஃபிக் ரூல்ஸ் மீறுறான், அவன் ஏன் சிக்னல் தாண்டி போகிறான்? அங்கே லைசன்ஸ் கொடுக்கும்போதே உறுதிப்படுத்திடணும், இதுதான் இதுதான் இப்படி தான் ஒரு இது ஸ்பீடு பிரேக் இருக்குன்னா இங்கே வந்து தேர்ட் கியரா செகண்ட் கியராக போட்டு தான் போகணும் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இவன் பாட்டுக்கு சல்லுன்னு போவான் சார். இவன் போகும்போது அந்த அவன் 50 mph ஸ்பீடில் வந்துட்டுருக்குறாங்கன்னா அந்த 50 mph ஸ்பீட்லேயே வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி போகும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வீசப்படுவாங்க. அப்போ அவனுக்கு விபத்து தவிர்க்க முடியாது தானே? இப்போ நம்ம இந்த விபத்துகள்னு பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பாக ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடக்கூடிய அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை பேசிக்காக ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார். பரவாயில்ல, ஓரளவுக்கு மக்கள் வந்து அதில் விழிப்புணர்வாக தான் இருக்கிறாங்க. ஒரு முறை தப்பு பண்ணிக்கலாம், ரெண்டு முறை பண்ணிக்கலாம், அந்த பக்கம் போய்க்கலாம், அப்படி எல்லாம் கிடையாது. நம்மளும் கரெக்டா ஒரு ஒருத்தரும் கரெக்டா இருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டா இருந்தோம். இப்போ அது இப்போ நம்ம தொடர்ந்து அந்த விபத்துகள் பற்றி பேசும்போதே அதிகபட்சமாக கனரக வாகனங்களில் விட இந்த இருசக்கர வாகனங்கள் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது அப்படின்றது. இப்போது சட்டம் போட்டதே வந்து ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த சட்டமானது அதிகபட்சமாக தமிழகத்தில் பரவலாக எல்லா இடங்களையுமே சரிவர பின்பற்றப்படுவதில்லை அப்படின்றது உண்மை. ஆனாலும் ஒரு சிலர் வந்து யார் ஓட்டுறாங்களோ அவங்க மட்டும் போட்டுட்டு போகிறதா இருக்குது. ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து அது லிபரல் ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து ரெண்டு பேருமே போடணும், எல்லாரும் போடணும் அப்படிங்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்காக போய் செலவு பண்ணணுமா,
ஒரு ஹெல்மெட் போட்டா போதும், அந்த சட்டம் தளர்த்தப்பட்டதுங்க சார். அதான் தளர்த்தப்பட்டது, ஒரு ஓட்டுறவன் மாத்திரம் போட்டா போதும் அப்படிங்கிற வந்து 1500 ரூபாய் செலவு பண்ணி தரமான ஹெல்மெட் வாங்க முடியும். என் ஒய்ஃபுக்கு வாங்கணும், என் குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்னா அதுவே 1000 ரூபாய் இல்லை. இப்போ அது நீங்க இது வந்து நம்ம வாங்குற விலைப்படி பார்த்தோம் அப்படின்னா எப்படி ரெண்டு வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அப்போ ஓட்டுறவங்க உயிர் முக்கியம், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? கண்டிப்பா வருதுங்க. ஆனா தளர்த்தப்பட்டிருக்குது சட்டம். அப்போ சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே, ஏன் சட்டத்துல பாகுபாடு? அப்ப நடைமுறையிலேயே வந்து நீங்க கொடுக்கற சட்டத்திலேயே தவறுகள் அங்க இருக்குது. சட்டம் கொண்டு வந்தா அதை திருப்பி ஒரு 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 நல்ல சட்டம் கொண்டு வந்தா எத்தனையோ பேர் எதிர்க்க எதிர்க்கிறாங்க. ஒரு சட்டம் இன்னைக்கு பாஸ் ஆகுதா, இன்னைக்கு அது வேணுமே விளம்பர விரும்பிகளும் இருக்கிறாங்க, அதுல உள்ள குறைய கண்டுபிடிச்சு கேஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க, விளம்பர விரும்பிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து சரி இல்லாத சரி இல்லை. அதே மாதிரி போட்டாங்களே டிரைவர்ஸ் மட்டும் ஹெல்மெட் கட்டாய ஹெல்மெட் சட்டம் என்னைக்கெல்லாம் முளைக்குதோ அந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் தடை செய்யறதுக்கு ஒரு வழக்கமும் தொடர்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏன் வந்து அப்போ இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு ஆடு சில கருப்பாடுகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தளர்த்திட்டாங்க. சரி இப்போ டிரைவர் மட்டும் போட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் போகுது. இதிலையே சட்டமே முழுமையாக ஒழிக்கப்படல, நீக்கப்படல, ரெண்டு ஒருத்தர் மட்டும் போட்டால் போதுன்னு எங்கேயுமே யாருதானே எதுவுமே பிறப்பிக்கல. ஐயா இப்போ நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால உங்ககிட்ட கேள்வி, இப்போ வந்து உயிர் பலியை வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஹெல்மெட் கொண்டு வந்தோம். அதிகமாக இருக்கே சார். இல்லை அதுதான், இப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடுனா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? மாற்று ஏற்பாடுனா தனி ட்ராக் கொடுங்க, டூ வீலருக்கு தனி ட்ராக் கொடுங்க, டூ வீலர்களை கட்டுப்படுத்துங்க, பொது போக்குவரத்துக்கு வழி பண்ணுங்க. பொது போக்குவரத்துக்கு வழி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டூ வீலர் கம்மியாக சொல்றது பார்த்தா, டூ வீலர் வந்து வேற ஏதோ குண்டை முட்டி தான் ஆக்ஷன் பண்றாங்க, டூ வீலர் ஆக்ஷன் பண்ணிக்கிறது இல்லைங்கிறது மாதிரி சொல்றாரு. டூ வீலர்னால தான் ஏகப்பட்ட பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க தனியா ட்ராக் கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல, எங்க செயல்படுத்துனீங்க? அதாவது சட்ட விதிகள் தெரியாதவனுக்கு கொண்டு போய் கொடுத்தா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகத்தான் சார் செய்யும். கிட்டத்தட்ட அந்த கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீலம்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உடனடியா வந்து அவங்க நான் வந்து 2008-2009 இன்சூஸ் பண்ணாங்க, கமிஷனர் வந்து போட்டாங்க, தனித்தனி ட்ராக் கொடுத்தாங்க, இதுக்கு தனி ட்ராக் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு வாரம் ட்ரையல் ரன் கொடுத்தாங்க, இப்படி போங்க அப்படி போங்க, அதுக்கப்புறம் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ட்ரையல் ரன்லேயே நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ளே வர்றது வெளியே போகிறது, அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து எதையுமே உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை ஏற்றுக்கிறது சார், சாலையில் ட்ராக் கொடுத்தாங்க, நம்ம ஏற்றுக்கல. ரெண்டு பிரிவாக பிரித்து டிவைடர் போடுற முடியல சார். இதே மாதிரி டூ வீலருக்கு டிவைடர் போடுங்க, என்னென்ன வழிகள் மாற்று வழிகள் அதை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சட்டமே கொண்டு வரணும் சார். இப்ப நீங்க வந்து பேசுறது வந்து ஒரு நபரா பேசுறீங்க. எனக்கு வந்து ஹெல்மெட் போறதுல ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அதே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பல பேர்த்த விசாரிச்சு சார், பல பேர் அதை எங்கள்கிட்ட புகார் வர்றதே அப்படி தான் சார், ஹெல்மெட்னால எங்களால் முடியல சார், பல பிரச்சனையாக இருக்குது, எங்கே அடிச்சு இப்போ உயிர்க்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு தான் எனக்கே புகார்கள் நிறைய வந்துட்டுருக்கு சார். நீங்கள் ஐயா பேசுறது பார்த்தீங்கன்னா தரம் அப்படிங்கிறத பேட்டில் தான் இருக்குது. ஒரு சாதாரண கிரிக்கெட் பேட்டே இருக்குது, வெயிட் இருக்குது, வெயிட்லெஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எத்தனை எந்த வகையான ஹெல்மெட் போட்டால் எப்படி பர்சன்டேஜ் ஆபத்து எது வரைக்கும் அடிபடும் அந்த மாதிரி விஷயத்த நம்ம அனலைஸ் பண்றது தரமான நமக்கு எந்த மாதிரியான வெயிட்டான ஹெல்மெட் போடுறது அந்த மாதிரி அது வந்து குவாலிட்டி கான்செப்ட்ல ஐயா போயிட்டாரு. அவங்க அசௌகரியம் சொல்றது குவாலிட்டி கான்செப்ட்ல தான் இருக்கு. போட்டா எனக்கு தலைவலிக்குது, எனக்கு காது கேட்கல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல குவாலிட்டி கான்செப்ட். ஹெல்மெட் போடுறதுனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. குவாலிட்டி கான்செப்ட் அது நல்ல தரமான இல்லை. இவர் சொல்றது பார்த்தா நீங்க சைடு மிரர் இல்லை அப்படின்னா அது ஒரு அசௌகரியம் தான் நம்மளுக்கு. நான் என்ன திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதே மாதிரி என்னால அந்த ஹெல்மெட் போட்டு என்னால அந்த சைட் வியூ பார்க்க முடியல அப்படின்றதுமே கிட்டத்தட்ட அது ஒன்று. கண்டிப்பா நீங்க இதை வந்து எந்த ஒரு ரேஸ் பைக்லயாவது வந்து உங்களுக்கு வந்து நேரா தான் பார்த்து போயிட்டு இருக்க முடியுமே. சைடு மிரர் வந்து இந்த டிராபிக்ல கச கச கசகன்னு வரும்போது எப்படி நீங்க ஐயா சொல்றது உண்மையாலுமே வேடிக்கையான விஷயம். பெட்ரோல் போடாம வண்டி ஓட்டணும் முடியுமா? அப்படி இல்லைங்க. ஹெல்மெட் அப்படிங்கறதே நம்ம முன்ன முழுசா ஐ ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஹெல்மெட் அப்படிங்கறது முழுசா நம்ம முன்ன எப்படி பயன்படுத்தணுங்கிறதே பாதி பேருக்கு தெரியறது இல்ல. எங்கேயாவது ஒரு ரேஸ்ல ரேஸ் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரேஸ் இல்ல நான் வேற சொல்ல வரேங்க. இப்ப ஒரு ரேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரேஸ்ல வந்து கூட்டமா இல்ல யாரும் வர போறது இல்ல, ஒரு 10 பேர் பயணிக்கிறாங்களா, எதுக்காக அந்த ரேஸ் பைக்ல சைடு மிரர் இருக்கு? யாராவது யோசிச்சிங்களா? அந்த ரேஸ் பைக்கில் போட்டோம்னா சைடில் வரவங்க இந்த சைடு வரவங்க நம்ம சேஸ் பண்ணி வரவங்க தெரியும். பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா ஹெல்மெட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாலே உங்கள் வண்டியில் வந்து சைடு மிரர் இருக்கணும். இது பேசிக்கான விஷயம். இதை யாருமே புரிஞ்சிக்காமல் எனக்கு போட்டால் சைடில் வரவங்க தெரியுது, இது விழிப்புணர்வு இல்லை சார். அது நான் ஹெல்மெட்டு நீங்கள் குறை சொல்லக்கூடாது, விழிப்புணர்வு இல்லை அவ்வளோதான்.
இப்போ வந்து இந்த நம்ம தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால இதுக்கும் இந்த வாகன எண்ணிக்கைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாகன எண்ணிக்கையும் இதுக்கு ஒரு காரணம்னு பார்க்க முடியுதா? நிச்சயமாக வாகன எண்ணிக்கை வந்து உண்மையாலுமே அதிகரிச்சிருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்தீங்கன்னா வண்டி கார் தான் அதிகமாக இருக்கும், டூ வீலர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாமானிய ஒரு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வாங்குற சக்தி பெருகிருச்சு, லோன்ஸ் பெருகிருச்சு, எல்லாத்துக்குமே சலுகைகள் இருக்கு. கொடுத்தா வண்டி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்காங்களே, இலவசத்தில் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை வாகனம் பெருக போகுதுன்னு தெரியல. இல்லை வாகன எண்ணிக்கை பெருகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சாலைகள்லாம் மேம்படுத்தப்படணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல அந்த தவறு மறுபடியும் நடக்கிறதுக்கு? இது வந்து வீக்குவல் தராஸ் மாதிரி தான் பேலன்ஸ். வாகன எண்ணிக்கை ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். இவங்களும் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பாலம் கட்டுறாங்கனாலே ரிசர்ச் பண்ணுறாங்க எத்தனை வண்டி போகுது. அதுக்கப்புறம் தான் அந்த உயர்மட்ட பாலத்துக்கே வந்து சஜஷனே போகுது. அந்த மாதிரி வாகன எண்ணிக்கை வர வர உங்களுக்கு ரோட சாலைகளை விரிவுபடுத்தலாம். விரிவுபடுத்தும் போது கேஸ் போடுவீங்க, ஏன் கடை போகுது, இங்கே வந்தால் இப்படி இங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்க, இங்கே ஒன்றுமே செய்கிறக்கு யாருமே விடுறதில்லை. இல்லை சார், கடுமையான சட்டங்கள் வரணும் சார். கடுமையான சட்டங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உயர்மட்ட பாலம் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுற கவர்மெண்ட்டு சாங்ஷன் பண்ணுறாங்க. அந்த உயர்மட்ட பாலம் கட்டினா பெங்களூரில் 16 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்மட்ட பாலம் இருக்குது, ஏறினீங்கன்னா அந்த பக்கம் இறங்கிடலாம். ஃப்ளைஓவர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, பண்ண போகிறாங்க. அது எத்தனை இடையூறுகள் அதுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். நம்மளும் வந்து அதுக்கு அந்த மாதிரி வளைஞ்சு போகணும். கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா வளைஞ்சு போகணும். இடம் போகுது, அது போகுது, இது போகணும், வேணும்னே ஸ்டே வாங்குறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் போட்ட சாலை தான் சார் இன்னையும் இருக்குது. நம்மளாக எங்கே விரிவுபடுத்தியிருக்கிறோம்? அந்த அவன் கொடுத்த இடம் தான் இருக்குது இன்னையும். அவன் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திட்டமிட்டு பண்ணியிருக்கிறான். ஏன் நம்மால் அதை செய்ய முடியாது? சாலை வசதிகள் பெருக்க முடியாது. கனரக வாகனம்னா அது தனியாக இருக்கா? அது கனரக வாகனம் தனியாக போகணும். ஒத்துழைப்பு சரிவர இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்மளே ஒத்துழைக்கிறது சார், ஒத்துழைக்க வைக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இதாகும். சட்டத்துல நிறைய ஓட்டு இருக்குங்களே. உயர்மட்ட பாலம் வருது அப்படின்னா என் இடம் போயிடும். நான் சும்மா ஒரு கேஸ் போடுறேன், கேஸ் போட்டு அது இழுத்துட்டு இருக்கு. 2-3 வருஷத்துக்கு பாலம் கட்ட முடியாதுல்ல, அது 2 வருஷத்துக்கு அந்த பாலம் வந்துருந்துன்னா எப்படி செயல்பட்டு இருப்பீங்க? கல்யாண மண்டபத்துல திருவண்டு இடம் போனதுக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்ச நாடு இது இல்லைங்களா? அப்புறம் என்னத்தை போய் சொல்றது? சரி, இப்போ கடுமையான சட்டங்கள் வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான சட்டங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? சாலை விதிகள் கரெக்ட் பண்ணணும் சார். லைசன்ஸ் கொடுக்கும்போதே வந்து அவனுக்கு வந்து அது அத்தனையுமா இப்படி தான், இந்த சிகப்பு லைட் போட்டால் நிற்கணும், மஞ்சள் லைட் போட்டால் தயாராகிக்கும், பச்சை லைட் போட்டால் தான் நீ மூவ் பண்ணணும் அப்படிங்கிற. இல்லை, இது எல்லாமே இருக்கு, இருந்துமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட முடியல அப்படின்றதுனால எந்த மாதிரியான நடைமுறைப்படுத்தணும்? குச்சி வச்சுட்டு ஒரு சிக்னலில் குச்சி வச்சுட்டு அந்த பக்கம் போலீஸ்காரர் நின்னா தான் நமக்கு பயம் வருது. போனால் இழுத்துருவாங்களோ ஒரு இழுப்புன்னு தெரியுது. அந்த பயம் ஏன் நமக்கு உள்ளே வரமாட்டேங்குது? ஒரு காமன் சென்ஸ் நமக்கு ஏன் இல்லை? அந்த காமன் சென்ஸை வளர்த்துங்க, அவ்வளோதான் சார். நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம், இங்கே வந்து நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. ஆனால் எதிரில் வர்றவன் சல்லு நம்ம பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறானே தவிர நம்ம போகிறதுக்கு நம்ம சிக்னலுக்கு போகிறதுக்கு வழி விட மாட்டேங்குது. நம்மளே ஒரு இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்போம் சார். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இந்த விபத்துகளும் சரி, விபத்துகளையும் குறைக்கணும், அதே நேரத்தில் பலி எண்ணிக்கையும் குறைக்கணும். இதுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையா சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு சார், எல்லாமே இருக்கு. விழிப்புணர்வு தான் நமக்கு இல்லை. எல்லா இடத்துலயும் டீச் பண்ணுங்க, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஃபயர் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அந்த மாதிரி ஒரு நீங்க இதை பத்தி நான் இன்னொரு வேலிட் பாயிண்ட் ஒன்னு சொல்லலாம்னு விரும்புறேன். விபத்தை விட நீங்க விபத்துல அடிபட்டவங்கள காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றணும்னு பாதி பேருக்கு தெரியாது. சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட் எய்டு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? நான் 2-3 டிகிரி முடிச்சிருக்கேன், எங்கேயுமே எனக்கு ஃபஸ்ட் எய்டு போய் சொல்லி தரல. ஒரு பாம்பு கடிச்சா என்ன, ஒருத்தர் விழுந்து கிடந்தா என்ன, போக ஒருத்தர் ஃபிட்ஸ் வந்துருச்சு, கீழே வந்துருச்சு, அவனுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு? அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வழி எண்ணிக்கையை மட்டும் பேசுகிறேன். இப்போது ஃபஸ்ட் எய்டுக்கான டெக்னிக்ஸும் நமக்கு சொல்லித்தரணும். டிரைவிங் ஸ்கூலில் ஃபஸ்ட் எய்டு டெக்னிக்ஸ் சொல்லி தரணும். ஒருத்தர் போகிறான், விழுந்துட்டான், அந்த மாதிரி அடிபட்டுருக்கான், தலையில் அடிபட்டுருக்குன்னா என்ன பண்ணணும்? சில இடங்களில் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் எய்டு யாருக்குமே தெரியாது. சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்போம், ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி விட்டுருவோம், அவ்வளோதான். நிச்சயமாக உங்களுடைய நிறைவு கருத்து சார். ஒரு அடிபட்டு படுத்திருந்தானா கூட போகிற மக்கள் வந்து போயிட்டே தான் இருக்கிறானே தவிர அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணும்ல சார். விபத்து ஏற்படும், அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையுமே வர வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே வர்றது இல்லைங்களே சார். அப்போ அது மக்கள் மத்தியில் வந்து அது பிரச்சாரம் நல்லா அரசாங்கம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நல்ல பிரச்சாரங்களை ஏற்படுத்தணும். பெரிய பெரிய ஆளுகளை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி ஒரு கண்டக்டர் ஆகணும்னா ஃபஸ்ட் எய்டு கிளாஸ் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட் எய்டு கிளாஸ் முடிக்கும். நிச்சயமாக முடிச்சா தான் அந்த மாதிரி சில விழிப்புணர்வுகள் இருந்தால் தான் ஒரு காமனாக ஒரு உதவு வருவான், முன் வருவான். எனக்கு என்னன்னே தெரியாதுன்னா நான் நின்று வேடிக்கை தான் பார்ப்பேன். ரத்தம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் தான் காப்பாற்றுவாங்க, ஐயோ டாக்டர்னால தான் உயிரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற மத்தியில் எப்படி நான் முன் வருவேன்? எனக்கும் தெரியும். போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்துறதுக்கு யார் முன் வரணும் இல்லைங்க? அதுக்கு சட்டமே நிறைவு பகுதியில் இருக்கும்.
மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி விபத்துகளையும் தாண்டி அந்த பலி எண்ணிக்கை குறைக்கிறது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை விவாதித்தோம். குறிப்பாக விழிப்புணர்வு இருந்தாலே போதும், அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கான வாதமாக இருந்தது. இதை தாண்டி விபத்துகள் ஏற்படும் போது அந்த முதலுதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை. உதவ முன் வர வேண்டும், அது மனிதாபிமானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அது அடிப்படையிலிருந்தே போதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட அப்படின்றதும் நம்மளுடைய நிறைவு கருத்துக்களிலிருந்து தெரிய வந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு. இன்றைக்கி அந்த இந்த விவாதம் அப்படின்றது முழுமையாக இருந்தது. மற்றும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்ற மகிழ்ச்சியோடு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.